வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பொருளை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருந்தா எப்போவுமே புதுசு போல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறதா இருந்தால் கட்டாயம் கோல்டு பொருள் வெள்ளி பொருள் எல்லாமே போட்டுட்டு போவோம் அந்த பொருளெல்லாம் நம்ம போயிட்டு வந்த உடனே அப்படியே கலட்டி பாக்ஸில் வச்சு பீரோலில் வச்சிடக்கூடாது ஒரு நல்ல கிளாத்தை விரிச்சுட்டு கவனமாக வச்சுக்கணும் சின்ன பொருள் கூட மிஸ் ஆகிடக்கூடாது பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு ஈரெல்லாம் காயற மாதிரி வச்சிடணும் நம்மளுடைய வேர்வை எல்லாமே அந்த கோல்டில் பட்டிருக்கோம் அதை நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம எதில் எடுத்து வைக்கிறோமோ அதை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு பொருளாக கவனமாக பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும் வளையல் எல்லாம் எடுத்து வச்ச பிறகு செயினையும் அப்படி தான் எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஒதுக்கி வச்சுக்கிடணும் சின்ன சின்ன பொருள் இருக்கும் அதனால தான் ரொம்ப சேஃப்டியான இடத்துல வச்சு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சின்ன பொருள் எல்லாம் தனியாக ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுக்கிட்டால் நமக்கு தேடுறதுக்கும் கஷ்டம் இருக்காது அதுக்கு பிறகு கல் வச்ச ஜுவல்லரி ஏதாவது போட்டுட்டு போனோம் அதை எப்போவுமே கல் இல்லாத நகையோடு நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது கல் வச்ச ஜுவல்லரி எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ அந்த கல் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும் அதையும் நல்லா தொடச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தங்க விற்கிற விலையில் நாம் தான் தங்கத்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ பாதுகாத்து எடுத்து வச்சுக்கிட்டால் பல வருஷங்கள் ஆனாலும் புதுசு பொலையே அப்படியே ஜொலிக்கும் இப்போ கம்மல் நம்ம போடுவோம் அவசரமாக எடுத்து மாட்டிகிட்டு போகும்போது அந்த கம்மல் திருகாணி லூஸாக இருந்து மிஸ் ஆயிரும் அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு பல்ல எடுத்து இந்த திருகை உள்ள நல்லா வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கணும் நம்மளே பூண்டு சமையல் குறிக்கும் போதே கையில் பச மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி திருகாணியில் வச்சுட்டு நம்ம திரும்ப கம்மல் போடும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியானதும் கூட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மல் எதுவுமே மிஸ் ஆகாது வெள்ளி பொருள் எல்லாம் தனியாக ஒரு டப்பாலையும் தங்கப் பொருள் எல்லாம் ஒரு டப்பாலையும் வைக்கணும் வெள்ளியும் தங்கத்தையும் ஒன்றா போட்டு வச்சிடக்கூடாது அப்புறம் நம்ம வாட்ச் கட்டியிருப்போம் அந்த வாட்சையும் நல்லா துடைச்சிட்டு வாட்ச் எப்போவுமே நம்ம கையில் கெட்டும் போது லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரத்துலேயே அந்த வாட்சி வந்து பேட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப டைட்டாக கட்டாமல் லூஸாகவே கட்டிக்கலாம் இப்படி வாட்சையும் தொடச்சிட்டு தனியாக அது அதுக்குள்ள பாக்ஸில் ஒன்று ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கல் தோடெல்லாம் பயன்படுத்தியிருப்போம் அந்த கல் தோடை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டிப்ஸு சொல்ல போகிறேன் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற கல் தோடுனா கட்டாயம் எண்ணெய் இறங்கிப்பே இருக்கும் அது அப்படியே சுடுதண்ணியில் போட்டு நம்ம கழுவிடக்கூடாது கல் வந்து அந்த பாலிஷ் போயிடும் இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லை கீழே தண்ணி வச்சுட்டு மேலே கோல் கோலாக இருக்கிற பாத்திரத்தில் நல்ல ஒரு வெள்ளை துணியை விரிச்சுட்டு அந்த கல் பகுதி கீழே கவுந்து இருக்கிற மாதிரி கம்மலை வச்சுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அந்த ஆவிலையே நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா அந்த கல்லில் உள்ள எண்ணெய் எல்லாமே அந்த ஒயிட் துணியில் இறங்கிடும் நீங்களே பாருங்கள் அந்த ஒயிட் துணியில் ரவுண்டாக தெரியுது அது எண்ணெய் போய் இருக்குது அதுக்கப்புறகம் நம்ம அந்த கம்மலை எடுத்துகிட்டு ஷாம்பு எந்த ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கம்மலை ஊற போட்டு வச்சுக்கலாம் ஊற போட்டு வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணும் போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் சுடுதண்ணியில் கம்மலை போட்டு கழிவிட கூடாது குளிர் தண்ணியில் தான் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் சில நேரம் கம்மல் இடுக்குள்ளே அந்த சொரைக்கு பின்னாடிலாம் அழுக்கு இருக்கும் அதெல்லாம் நம்ம ஊக்கோ எதுவும் வச்சு எடுக்காமல் இந்த மாதிரி டூத் ப்ரஸ் ஸ்டிக் இருக்கலாம் அதை வச்சு எடுக்கும் போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும் தங்கத்துக்கு எந்த டேமேஜுமே ஆகாது இல்லை நம்மளுடைய தீக்குச்சியில் உள்ள பின்பகுதியை வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி உடனே கம்மல் பார்த்தாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எண்ணெய் பசை எதுவுமே இல்லாமல் கல்லும் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அதுக்கு பிறகு கொலுசு மாட்டும் கொலுசு மாட்டும் போது லூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் டைட் ஆகாது அந்த நேரத்தில் அந்த கொலுசு திருகாணியில் நூல் சுற்றிட்டு நம்ம டைட் பண்ணினாலும் பண்ணலாம் அப்படியும் டைட் ஆகலைன்னா நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷ் எந்த நெல் பாலிஷ்னாலும் பரவாயில்ல கலர் நெயில் பாலிஷ் இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த நெயில் பாலிஷ்னா அந்த கலர் வந்து தனியாக தெரியாது அதை நம்ம அந்த திருகாணியில் அப்படியே நெயில் பாலிஷை அதுக்கு அதுக்கப்புறம் டைட் ஆகிட்டுனா கொலுசு நல்லா டைட் ஆயிரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர்